எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் சந்ததிக்கும் அவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். விடுதலை வாழ்வை நமக்காக கொண்டு வந்தார், வெற்றி வாழ்வை நமக்காக கொண்டு வந்தார். இப்பொழுது யாருடைய உள்ளத்தில் இயேசு இருக்கிறாரோ, யார் மேல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இருக்கிறதோ, அவர்களை பாவம் தீமை பொல்லாப்பு அணுக முடியாதபடி இயேசுவின் இரத்தம் அவர்களை காத்து கொள்ளுகிறது. இயேசுவின் இரத்தம் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது, இயேசுவின் இரத்தம் எங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கிறது, இயேசுவின் இரத்தம் எங்களுக்காக பரிந்துரைக்கிறது, இயேசுவின் இரத்தம் எங்களுக்காக போராடுகிறது. இனி உங்கள் வாழ்க்கையிலே துன்பங்கள் வேதனைகள் உங்களை அடக்கி வைத்திருக்க முடியாது, பிசாசின் வல்லமைகள் உங்களை கட்டி வைத்திருக்க முடியாது, இந்த உலகத்தின் இருள் உங்களை ஒருபோதும் மூடி இருக்க முடியாது. என்றால் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார்.
மாற்றுவதற்காகவே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இருள் சூழ்ந்த உலகத்திலே வேதனைகள், துன்பங்கள், நோவுகள், சாபங்கள், பிரச்சனைகள், சண்டைகள், போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லோரும் எப்பொழுதும் விடுதலையோடு வாழ வேண்டும் என்ற ஒன்றுக்காகவே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்ததினால் நம்முடைய வாழ்க்கை ஒரு காலத்திலே தொலைந்து போயிருந்தது. வேதனைக்குள், துன்பத்துக்குள், பாவத்துக்குள், அக்கிரமத்துக்குள், அநியாயத்துக்குள் நாம் தொலைந்து போயிருந்தோம். பிசாசின் பலவிதமான கட்டுக்களால் நாம் கட்டப்பட்டு அதிலிருந்து விடுதலை காண முடியாமல் நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் நிம்மதி அடைய முடியாமல் தவித்து போய் நின்றோம். ஆண்டவர் இயேசு எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து அவர் அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு எங்களுக்காக இரத்தம் சிந்தி அவருடைய இரத்தத்தினால் எங்களுக்கு புது வாழ்வு கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நாம் விடுதலையோடு வாழ்வதற்கு அந்த இரத்தத்தை எங்களுக்கு வல்லமையாக கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு மட்டுமல்ல அன்பானவர்களே, எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் சந்ததிக்கும் அவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். விடுதலை வாழ்வை நமக்காக கொண்டு வந்தார். வெற்றி வாழ்வை நமக்காக கொண்டு வந்தார். இப்பொழுது யாருடைய உள்ளத்தில் இயேசு இருக்கிறாரோ, யார் மேல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இருக்கிறதோ, அவர்களை பாவம், தீமை, பொல்லாப்பு அணுக முடியாதபடி இயேசுவின் இரத்தம் அவர்களை காத்து கொள்ளுகிறது. இயேசுவின் இரத்தம் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. இயேசுவின் இரத்தம் எங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கிறது. இயேசுவின் இரத்தம் எங்களுக்காக பரிந்துரைக்கிறது. இயேசுவின் இரத்தம் எங்களுக்காக போராடுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தில் வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் ஆண்டவருடைய கண்கள் காண்கிறது. அவர் உங்கள் எல்லோரையும் தன்னுடைய பிரசன்னத்திலே அழைக்கிறார், தன்னுடைய வல்லமைக்குள் அழைக்கிறார், அவர் கொண்டு வந்த அந்த புது வாழ்வுக்குள் அழைக்கிறார், அவர் உருவாக்கி இறையாட்சி வாழ்வுக்குள் உங்களை அழைக்கிறார். இனி உங்கள் வாழ்க்கையிலே துன்பங்கள், வேதனைகள் உங்களை அடக்கி வைத்திருக்க முடியாது. பிசாசின் வல்லமைகள் உங்களை கட்டி வைத்திருக்க முடியாது. இந்த உலகத்தின் இருள் உங்களை ஒருபோதும் மூடி இருக்க முடியாது. ஏனென்றால் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இயேசு உங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கிறார். இயேசு உங்களுக்கு வெற்றி வாழ்வு கொடுக்கிறார். இயேசு உங்களுக்காக பரலோக கதவை திறந்து விட்டார். இயேசு உங்களுக்காக பரலோகத்தின் வல்லமையை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த ஆராதனை நேரம் அவருடைய வல்லமையினால் அவர்களை நிறைக்கிறார். இந்த வழிபாட்டு நேரத்தில் அவருடைய அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுக்கிறார். இந்த வழிபாட்டு நேரத்தில் அவருடைய வல்லமையை நமக்காக கொடுக்கிறார். அவருடைய வரங்களை நமக்கு கொடுக்கிறார். எங்கள் எலும்புகள் உயிரடையும்படி அவர் செய்கிறார். எங்கள் உணர்வுகளிலே தூய்மை வரும்படி அவர் செய்கிறார். எங்களுடைய ஆன்மீகத்திலே எழுப்புதல் வரும்படி அவர் செய்கிறார். எங்களுக்காக போராடுகிற துன்பங்கள், வேதனைகள், எங்களை எதிர்த்து நிற்கிற வேதனைகளை அவர் போராடி எங்களிடத்திலே அகற்றி போடுகிறவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் எல்லோரும் போற்றுவோம். இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, உமை போற்றுகிறோம் அப்பா, உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கேயோ வாழ்ந்த எங்களை, எப்படியோ வாழ்ந்த எங்களை நீர் தேடி வந்தீரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். வேதனையிலே மூழ்கியிருந்த எங்களை, துன்பத்தில் மூழ்கியிருந்த எங்களை, கட்டுக்களில் கட்டப்பட்டிருந்த எங்களை, இருளில் சிறைப்பட்டு போயிருந்த எங்களை, பாவத்திலே வீழ்ந்து போயிருந்த
Oh, my.
அருமையான சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொல்லட்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் யார் வாழுகிறார்களோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எந்த குடும்பம் மீட்பராக ஆண்டவராக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் வெற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். சில நேரத்திலே துன்பங்கள், கஷ்டங்கள், இருள் போன்ற சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனாலும் அவைகளுக்கு பின்னாலே கட்டாயமாக ஆண்டவர் இயேசு வெற்றியையே வைத்திருப்பார். கடவுள் இயேசுவை நம்பி இருக்கிற ஒருவரையும், இயேசுவில் தங்கி இருக்கிற குடும்பத்தை, இயேசுவில் தங்கி வாழ்கிற எந்த ஆணையும் பெண்ணையும் ஆண்டவர் ஒருபோதும் தோற்று போக விட மாட்டார். என்றால் நம் ஆண்டவர் வெற்றியின் ஆண்டவராக இருக்கிறார். சிலுவை வழியாக அவர் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, புயல்களுக்கு பின்னாலே உங்களுக்கு வெற்றி உண்டு, செங்கடலுக்கு பின்னாலே உங்களுக்கு வெற்றி உண்டு, எரிகோ மதிலுக்கு பின்னாலே உங்களுக்கு வெற்றி உண்டு. அன்பானவர்களே, யோர்தான் நதிக்கு பின்னால் உங்களுக்கு வெற்றி உண்டு, உங்கள் அழுகைக்கு பின்னாலே வெற்றி உண்டு, உங்கள் தோல்விக்கு பின்னாலே வெற்றி உண்டு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எல்லா விதமான பெரிய மலைகளுக்கு பின்னாலே உங்களுக்கு வெற்றி உண்டு. உங்கள் கால்களை அவர் தள்ளாட விட மாட்டார். நீங்கள் நோக்கி பார்ப்பதை கிடைக்கும்படி செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் கை உயர்த்தும் பொழுது வானத்தை அவர் உங்களுக்காக திறக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் தேடும் பொழுது அவர் உங்களுக்கு தன்னை காட்டுகிறவராக இருக்கிறார். கடவுளை தேடி வந்திருக்கிற உங்களை ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். மீனின் வாயிலே அன்றைக்கு பேதுருவுக்கு ஒரு காசை வைத்திருப்பார் என்றால், உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய விடுதலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை இயேசு வைத்திருக்கிறார். ஆண்டவரே, அன்பானவர்களே, நீங்கள் அவரை நோக்கி பார்த்தால் போதும், அவரை நோக்கி உங்கள் உள்ளத்தை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த வெற்றியை காணும்படி செய்கிறார். நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுக்கு அருகில் இருக்கிற வெற்றியை உங்களால் காண முடியாது. எப்பொழுது நீங்கள் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்கிறீர்களோ, உங்களுக்காக சிலுவையில் மரித்த தெய்வத்தை நோக்கி பார்க்கிறீர்களோ, உங்களுக்காக மீட்பு கொடுக்க வந்த அந்த இயேசு கடவுளை நோக்கி பார்க்கிறீர்களோ, அப்பொழுது அவர் உங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கிற அந்த வெற்றி வாழ்க்கையை நீங்கள் காண முடியும், அந்த செழிப்பின் வாழ்க்கையை நீங்கள் காண முடியும், அந்த மகிழ்வான வாழ்க்கையை நீங்கள் காண முடியும், அந்த ஆனந்தமான வாழ்க்கையை காண முடியும். இப்பொழுதும் நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் இருக்கும் இடத்திலே ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியதை கொண்டு வருகிறார். அன்பானவர்களே, நீங்கள் தேடுவதை நீங்கள் காணும்படி ஆண்டவர் செய்கிறார். இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக, ஆண்டவர் உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பாராக, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வாராக, ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியான விடயங்களை செய்வாராக, ஆண்டவர் உங்களை தேடி நன்மைகளை கொண்டு வருவாராக. எல்லோரும் சேர்ந்து மீண்டும் ஆண்டவரை போற்றுவோம். நன்றி ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். நீர் உண்டாக்கின நாள் ஆண்டவரே, நீர் உண்டாக்கினீர் எங்களை, நாங்கள் வெற்றியோடு வாழ்வதற்காக எங்களை உண்டாக்கி இருக்கிறீர், அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே தோல்விகளின் இல்லாதபடி எப்பொழுது வெற்றியோடு வாழ்வதற்காக நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வெறுமையான வலையை காணலாம், ஆனால் அந்த வெறுமையான வலையிலே ஆசீர்வாதங்களை காணும்படி நீர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறீர். எங்களிடத்திலே இப்பொழுது வெறுமையான படகு இருக்கலாம், ஆனால் அந்த படகு நிரம்பும்படி நீர் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறவராக இருக்கிறீர், அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். அப்பா, நாங்கள் காண்கிற துன்பம், வேதனை, வெறுமை, இல்லாமை எங்கள் தோல்வி அல்ல ஆண்டவரே, அதற்கு பின்னால் நீர் வெற்றி வைத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் இந்த நேரத்தில் உம்மை போற்றுகிறோம், அதற்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே, எங்களுக்காக இந்த நேரத்திலே நீர் தடைகளை அகற்றுவதற்காக ஸ்தோத்திரம், செங்கடலை பிரிப்பதற்காக ஸ்தோத்திரம், எரிகோ மதில் இடிந்து விழும்படி செய்வதற்காக உம்மை போற்றுகிறோம். நாங்கள் நிற்கிற இந்த ஆலயத்தை தேடி உம்முடைய ஆசீர்வாதங்கள் நீர் கட்டளையிடுவதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா நன்றி ஆண்டவரே, ஏனென்றால் நீரங்களை மறவாத ஆண்டவர், நீரங்களை உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறீர், எங்கள் மேல் அன்பாயிருக்கிறீர், நாங்கள் போற்றுகிறோம். அன்பு கூறுவே என்னும் அதிகமா ஆராதிப்பே என்னும் ஆர்வமா அன்பு கூறுவே என்னும் அதிகமா ஆராதிப்பே
இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியாரே,